بسم الله الرحمن الرحيم وعن أبي بكرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم شهر عيد عيد ليه يرند ما دنقل لا ينقصاني يرندم كريات رمضان وذو الحجة كنا رمضان ماسا إنه ذو الحجة ماسا رمضان لا عيد الفطر ذو الحجة لا عيد الأضحى يرندم عيد ليه ما دنقل فرجعلي رمضان عيد ليه ماسا غريادة عيد يوم الموت ليه ماسا يبقى செவ்வால் தான் ரம்ஜான் முடிஞ்சான செவ்வால் வருது என்ன இந்த செவ்வால் இதுடைய மாசமா ஆனது காரணம் இது ரமலானுடைய விசேஷத்தினால ரமலான் முடிச்ச சந்தோஷத்தில் அல்லாஹ் நமக்கு இது கொடுத்தாரு ஹஜ்ஜு ஹஜ்ஜு அதே மாதிரி ஹஜ்ஜுடைய காலங்கள் அப்ப ரமலானுடைய மாதம் முடிந்தவுடன் அதன் மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக வந்திருக்குது அதனால அது ரமலானுடைய இது என்று பேசப்படுகிறது அது இதுடைய மாசம் சந்தோஷத்துடைய மாசம் என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த ரமதானும் துல்ஹஜ்ஜும் குறையாது அப்படின்னு பெருமானம் சொல்றாங்க அதை கொண்டு அர்த்தம் என்ன சிலர் சொல்றாங்க அதாவது 30 நாள் அப்படிங்கிறது மிகுதமா குறையாம 30 நாளே தான் வரும் ரமதானும் 30 நாள் வரும் துல்ஹஜ் மாதம் 30 நாள் வரும் இதுதான் அதை கருத்துங்கிறாங்க சிலர் சொல்றாங்க அப்படி இல்லை 30 நாளுடைய நன்மையை அல்லாஹ் குறைக்க மாட்டான்னு அர்த்தம் இப்போ ரமதான்ல வந்து 30 நாள் 29 நாள் வந்தாலும் அதே நன்மையை அல்லாஹ் கொடுத்துடலாம் அது துல்ஹஜ் மாதம் அமல் செய்ய மிக சிறப்பான மாதம் ஹஜ்ஜுடைய மாதமும் அது அப்போ அது துல்ஹஜ் மாதத்தில் நல்ல அமல் செய்கிறான் சிறப்பான மாதம் அது 29 நாள் தான் வருது ஆனால் 30 நாள் இருந்தால் 30 நாள் அமல் செஞ்சுருப்பாங்க 30 நாள் சவாப் அல்லாஹ்வுத்தால கொடுத்துட்றான் அல்ல சில சொல்கிறாங்க இல்லை இல்லை ஒரே வருஷத்தில் ரெண்டும் குறையாது அப்படி அர்த்தம் ஒரே வருஷம் இதுவும் 29 அதுவும் 29 வராதான் இது 30 வந்தால் அது 29 இது 29 அது 30 வரும் ஒரே வருஷத்தில் ரெண்டுமே 29 வராது இதுதான் அவருடைய அர்த்தம் சிலருடைய கருத்து அந்தமே ஆக 2 மாசமும் 30 தான் வரும்னு அர்த்தம் இல்லை 30 29 வரத்தான் செய்யும் சில நேரங்களில் சவாபில் குறையாது என்பதுதான் அவருடைய சரியான அர்த்தமாக கணக்கிடப்படுகிறது சரிங்களா சரி இன்னும் சிலருடைய கருத்து இப்போ ரமலானுடைய அஜிர் குறையாது சவாபு குறையாதுங்கிறது வாஸ்தவம் ரமலான் மாசத்துடைய சவாபு அது குறையாது சரிதான் இந்த மாதம் நம்முடைய துல்ஹஜ் மாதத்துல சவாபு குறையாதுன்னு அர்த்தம் என்ன அதாவது அந்த மாதத்தில் கணக்கிடுறாங்க கணக்கிடும் போது சில நாளில் நம்ம பெரிய பார்த்து நோன்பு வைக்கிறோம் பெரிய பார்த்து நோன்பு விடுறோம் இப்போ ஒரு சொல்றாரு நாங்கள் நேற்றே பெரிய பார்த்துட்டோம்னு பக்கத்து ஊர் எங்கேயோ ஒரு ஊரில் பார்த்து நான் நேற்று நோன்பு வச்சிட்டோங்கிறாரு இவர் இன்னைக்கு நோன்பு வச்சார் அதனால இவர் மனசு வருத்தம் வந்துடக்கூடாது இல்லை ஆஹா அவர் இப்போ நேற்று நோன்பு உண்மையில் நேற்றே ரம்லாம் இருந்தால் நம்ம நேற்று ரம்லாம் நோன்பு வைக்கலையே நன்மை குறைஞ்சிருமோ அப்படின்னு அந்த மாதிரி தான் வசுவாசு வேணாம் கட்டாயமாக எல்லாத்தோட நன்மை கொடுத்துட்றான் அப்படின்னு அர்த்தம் அப்போ இவர்கள் பிறைய பார்த்துனால் எதுவும் அதனால மனக்குறைகள் ஏற்படாமல் இருப்பதற்கான்னு சொல்லும் சவாபில் எந்த குறையும் வைக்காது இப்போ ஹஜ்ஜுடைய மாதம் இவங்க புற பார்த்தாங்க இப்போ கட்டாயமாக பார்த்தா அரபு நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய வித்தியாசம் வருது இப்போ நமக்கு அரபா வந்து திங்கக்கிழமைனா அவங்களுக்கு அரபா செவ்வாய்க்கிழமை வருது நமக்கு ஹஜ்ஜுடைய நாள் வந்து இங்கே வெள்ளிக்கிழமை யோமுல் ஹஜ்ஜுன்னா அவங்களுக்கு வியாழக்கிழமை வருது அப்போ அதனால ஒன்றும் இல்லை அவங்கவுங்க எங்கே எந்த ஊரில் பார்த்தாங்களோ வச்சுக்கலாம் அதனால ஹஜ்ஜு அல்லாட்ட கூலி எதுவும் குறையாது உண்மையில எது வந்து ஹஜ்ஜுடைய நாளாக இருக்கும் அப்படின்னா நீ என்னைக்கு பார்த்தியோ அன்னைக்கு தான் அதை பற்றி மனசை வருத்தப்பட தேவையில்லை அது சவாபில் எந்த குறையும் வைக்காது என்பது அந்த கருத்து என்பது சிலருடைய விளக்கம் இது பல விதமான பல பேரும் பல வித விளக்கம் சொல்கிறாங்க ஆசியாளர் இருக்குது சிறவர்கள் இருக்குது எடுத்து பாருங்க வன் இது முத்தப்பக்கம் இல்லையா அதிசது வன் அபி ஹுரைரா ரலி அல்லாஹு அன்ஹு காலம் கால ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யத்தகத்தமன்ன அஹதுக்கும் ரமலான பிஸௌமி யோமின் அவ் யோமைனி உங்களில் யாரும் ரமலானுடைய மாதத்துக்கு முன்பு ஒரு நோன்போ அல்லது 2 நோன்போ வைத்து அதுக்கு முந்தி வைக்க வேண்டாம் இத்தகத்தவன் முந்தி வைக்க வேண்டாம்னு அர்த்தம் இல்லா இயக்கும் ரஜிலும் காண இயேசுவும் சோமன் ஒரு மனிதன் தொடர்ந்து நோன்பு வைத்துக் கொண்டே வருகிறான் ஷாபான் மாதம் முழுசும் நோன்பு வச்சான் பல் யோசும் காலிக்கு யோம் அவன் அன்னைக்கு அந்த யோமு ஷக்கு அன்னைக்கு நோன்பு வச்சு தப்பு இல்லை இப்போ ஷாபான் மாதம் புறம் 29 எல்லாம் புற பார்க்குறாங்க புற தெரியல அடுத்த நாள் வந்து ரமலானா இல்லையா சந்தேகமாக இருக்குது யோமு ஷக்கு புற எங்கேயுமே தெரியல அப்போ ரமலான் மாதம் 30 நாள் ஷாபான் மாதம் 30 நாள் கணக்கெடுத்துருந்தாங்க அஞ்சவை இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு போய் எல்லாம் புறையை பார்க்குறோம் ஷாபான் மாதம் 29 போற தெரியல அப்போ என்ன செய்ய வேண்டியதுதான் நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணப்படும் நாளைக்கு கூட ஷாபான் 30,000 சனிக்கிழமை இருந்தால் நோன்பு அப்படின்னு அறிவிச்சிடணும் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு சரி நாளைக்கு வெள்ளிக்கிழமை நோன்பு வைப்போமே
ரமலானா இருந்து இருந்துட்டு போட்டோம் இல்லையா, நஃபிலான நோன்பு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ரமலான் மாசத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு நோம்பு வைக்கலாமா? ஒரு வக்கீல் ஜாயிஸ் கிடையாது, ஆளுக்கு ஒரு நோன்பு வைக்கிறது அதை அனுமதிக்க முடியாது. ஏன்னா அப்படி வச்சா என்ன, ரொம்ப எல்லாருமே வைக்க ஆரம்பிச்சிடும், ஒரு நாள் ரெண்டு நாள் நோம்பு வச்சுக்கோமே எக்ஸ்ட்ரா போனா போதும். இப்ப ரமலான் மாசம்னாவே ரெண்டு நாள் முடிவு நோம்பு வைக்கணும்ன்ற மாதிரி ஒரு பிற்காலத்தில் ஒரு பழக்கம் ஏற்பட்டு போயிடும். எல்லாரும் நோம்பு வச்சுக்கோங்க, எதுக்கு சந்தேகங்கிற பேச்சுக்கே நம்ம இல்லை. ரமலானுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாம போயிடும். நன் பரதான அல்லாஹ் கொடுத்த காரியங்கள் நாமளாக ஒன்று எக்ஸ்ட்ரா வாக்கு பழக்கப்படுத்துறது அது ஏற்புடையது அல்ல. பரந்த லுஹருடைய நாலு ரக்காத்து அஞ்சு ரக்கத்து இல்லாமல் போகக்கூடாது. அது மாதிரி பரந்தான் நல்லா ஏற்படுத்தி நாமளாக ஏற்படுத்த அது அதிகப்படுத்தக்கூடாது அப்படி ஒரு பழக்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கான சிறந்த ஆலோசி செல்லும் அவர்கள் சொன்னார்கள். அப்படி சக்க அன்னைக்கு நோன்பு வைக்காதீங்க, ஒரு நாள் ரெண்டு நாளும் முன்னாடி வைக்காதீங்க. ஒருத்தருங்க எல்லாரும் எப்போ நோன்பு வைக்கணும் அப்போ நோன்பு வச்சுக்க வேண்டியது. பொறைய பார்த்தா நோன்பு வைங்க, பொறைய பார்க்கலையே ஒரு நாள் புரிஞ்சியா அடுத்த நாள் வச்சுங்க, அதுதான் ரம்தான் நமக்கு. அந்த மாதிரிலாம் நீங்கள் இஷ்டத்துக்கு ஆள் கொண்டு வைக்காதீங்க. அந்த பெரிய பெரிய பிரச்சனைகள் பின்னாடி வரும், அது நோன்பு வச்சுனா அது நோன்பு வைக்கிறேன்னு சூரியன் நோம்பு வச்சா அவள் சொசு வசா போகும். அப்போ அவங்க வைக்காதவங்களா நாமும் வச்சிருப்பாங்க, ரம்லான் நான் போச்சா இருந்தால் என்ன செய்யறது இப்படிங்கிற மாதிரி வரும், பிரச்சனைகளும் வரும். நம்ம வைக்காதீங்க, வைக்கிறது தப்புன்னே சொல்லிட்டாங்க. சொல்லுதா தப்புன்னு ஆ ஒருத்தன் வருஷம் வரும் சாப்பாடு மாதம் முழுக்க நோன்பு வைக்கிறான், அப்போ அன்னைக்கு நோம்பு வச்சான், ரெண்டு மாதம் தொடர்ந்து நோம்பு வைக்கலாம் வச்சான். பெரும்பாலும் அந்த மாதிரி நோம்பு வச்சிருக்கான் சொல்லுதா அலை சொல்லும் அவர்களும். சில நேரங்கள் சாப்பாடும் ரமலானும் சேர்ந்து முப்பது அறுபது நாள் அப்படின்னு நோம்பு வச்சிருக்காங்க சொல்லுதா அலை. அந்த மாதிரி ஒருத்தர் வச்சாருன்னா பிரச்சனை இல்லை. ஷாபான் எப்பொழுது பாதியாகி விட்டதோ, நிஸ்பு ஷாபான் பராத்து இரவு வருதுல வந்துருச்சுன்னா பலா தசூமு, அப்ப அதுக்கு மேல நோன்பு வைக்காதீங்க நீங்க. இது வந்து மக்ரூ தன்ஜி, அதாவது பெருமாள் கட்டாயமா தடுக்கல, கட்டாயமா தான் வேற வைக்க முடியாது. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு உற்சாகத்துக்காக பெருமானா சொல்லி காட்டுகிறாங்க. அதாவது இப்போ ரமலான் ஷாபான் மாதம் நோன்பு வச்சு 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 களைச்சி போயிட்டான், ரமலான் வந்தவொடனே அப்பா இன்னும் வேற ஒரு மாதம் நோன்பிக்கணுமா அம்மாடி அப்படியே மனது சோர்வடையக்கூடாது, உடலும் தளர்ந்து போயிடக்கூடாது. ரமலான் மாதம் நோன்பு வைக்க பரதான் நோன்பு வைக்க முடியாத அளவுக்கு உடம்பு தளர்ந்து போயிடக்கூடாது. அதனால் ஷாபான் மாதம் நல்லா சாப்பிட்டு பாஞ்சா உடம்பை தேய்ச்சிக்கும், ரமலானில் கொஞ்சம் நோன்பு வச்சு உடம்பு இழைக்கும், உடம்புக்கும் நோன்பு வைக்கிறதுக்கு ஒரு சத்து கிடைக்கும். அதனால ஷாபான் மாதம் பாஞ்சா வச்சா வைக்கிற நபிலான நோன்பெல்லாம் விட்டுப்பட்டு பேசாமல் அமைதியாக உட்காந்து நல்லபடியாக சாப்பிட்டு ரமலான வரவேறு. அப்போதான் ரமலான் மாதம் நோன்பு வச்சு ஒரு உற்சாகம் வரும், மனசில் ஒரு சந்தோஷம் வரும். அதனால் ரமலான் ஷாபான் பாதியாகிவிட்டால் நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள். ரவா அபூதா திருமதி அபுனு மாஜா வர தாரமி வா அன்ஹு ஹஜரத் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறாங்க. அதில் கால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்சு ஹிலால ஷாபான் ரமலான், ஷாபான் மாதத்துடைய பிறையை நீங்கள் கணக்கிடுங்கள் ரமலானுக்காக வேண்டி. இப்போ ரமலானுடைய திரை நமக்கு தெரிந்தும் தெரியாமல் போயிட வழக்கம் இருக்கிறதுனால அதை சரியாக கணக்கிடுவதற்காக நீங்கள் ரமலான் ஷாபான் மாதத்துடைய திரையை கணக்கு வைங்க. ஷாபான் புறம் ஒன்று புறம் பார்த்து ஒன்று ரெண்டு நின்றுட்டோம் கரெக்டாக எப்போ 29 வருது அன்னைக்கு போய் புறம் பார்க்கணும். அன்னைக்கு புற தெரியலையா ஷாபான் மாதம் 30வது நாள் நம்ம புற தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் ரமலான் மாதம் ரொம்ப வச்சுக்கலாம். இந்த நம்ம கணக்கு ஷாபான் கணக்கு வைக்கலன்னு சொன்னால் புறம் தெரியுமா டெய்லி பார்த்துட்டு வேணும் வரமா, இன்னும் ஒன்றுமே புறம் தெரியல, அது பாருங்க ரொம்ப நாலு நாள் போயிருக்கோம், இவங்க நல்ல புறம் பட்டிருக்காது மேகமாக இருந்திருக்கும் யாருமே பார்க்கலைங்க புறையா. அப்போ ரம்லான் வராது பிரச்சனை விடு, என்னங்க ஷாபான் முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு, ஷாபான் முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு ரம்லான் வரலையே, புறம் இல்லையே நாம என்ன செய்ய முடியும், புறம் தெரிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சும்மா உட்காந்துருக்கூடாது எவனாவது பைத்தியகார்த்தனமா. அதனால ஒரு வாரம் உட்காந்துருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன், ஒரு நேரம் நாள் பிந்தி போயிடலாம். அந்த மாதிரி யாரும் நான் நிகழ்ந்து விடக்கூடாதுன்னு கரெக்டாக கணக்கு வைங்க. ஷாபான் மாதத்தை 30 ஆச்சா ரம்ஜான் ஆரம்பிச்சிடும், 29 போய் புறைய பாருங்க. அப்போ இது 29 இது 30 தெரியுதுக்கு நம்ம கட்டாயம் ஷாபான் மாதம் புறையும் பார்த்தோன்னு ஆகணும், அதனால் அதுக்கு முன்கூட்டி தயார் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்சு ஹிலால ஷாபான் லி ரமலான், ரமலானுக்காக வேண்டி ஷாபானுடைய பிறையை கணக்கிடுங்கள். தவா திருமதி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைத்ததாக நான் பார்க்கவில்லை ஷாபானையும் ரமலானையும் தவிர. இப்ப ஷாபான் மாசம் ரமலான் மாசம் மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து நோன்பு வைத்தார்கள். ஒரு சில நேரத்துக்கு வச்சிருக்கிறாங்க, சில நேரங்களில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பெருமாளுடைய உடல் வலிமை வேற, அவங்க வருஷமான நோன்பு வச்சாலும் அல்லாஹ் தாங்கும், அல்லாஹ்மினி ரப்பி ஸ்டீனி என் நப்பின் புறத்துல எனக்கு உணவு தண்ணீர் அடிக்கிறான் அல்லா சொல்ல சொல்ல உடல் வள நல்லா கொடுக்குறான்ட்டாங்க.
இல்ல அவங்க நம்ம கேஸ் பிடிக்க முடியாது. நமக்கு பெருமானா சொல்லியிருக்காங்க ஷாபான்ல பாதி ஆச்சுன்னா நோன்பு வைக்காதீங்க, அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஒருத்தர் அப்படி தொடர்ந்து நோன்பு வச்சாரு ஜாயிது அவ அபுத திருமதி வண்ண செய்ய பண்ண மாட்டோம். வான் அம்மார் பின் யாசிர் ரஜி அல்லா கால மண் சாமல் யோம் அல்லது யசுக்கு யுஷக்கு பீவி ஷாபான்ல என்றைக்கு யோமு ஷக்காக இருக்கிறதோ சந்தேகப்படும் நாளிலே அன்றைக்கு எவன் நோன்பு வைத்தானோ ஃபகத் அசா அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் நிச்சயமாக அபுல் காசிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லை அவர் மாறு செய்து விட்டார். அவருக்கு ரசூலுல்லாஹ் அவர் மாறு செஞ்சிட்டார். அபுல் காசிம் பெருமானுடைய பெயர். ரசூலுல்லாஹ் வேணாம்னு சொல்லிதான் அப்படி வச்சார்னா அவர் பாவியாயிருந்தார். ரசூலுல்லாஹ் மாறு செய்து வரப்படுகிறார். ரவாஹ் அபூ தாவூத் திருமதி வன்னசி அபுல் மஜா வத்தாரமி நிபுணர் அப்பாஸ் ரஸூலுல்லாஹி கால ஜா அராபியின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கிராமவாசியான ஒரு மனிதர் பெருமானா சொல்லாசம் இடத்துல வந்தார். உக்கால சொன்னார் இன்னி ரைத்துல் ஹிலால ஏனி ஹிலால ரமதான் நான் ரமானுடைய பிறையை பார்த்தேன் என்று கூறினார். அவர் தூரத்துல வர்றாரு பாலைவனத்துல, அங்கே மேகமூட்டம் இருக்காது தெளிவா புற தெரிஞ்சிருக்குது. இங்கே மதினாவில் ஒரு மேகமூட்டமாக இருந்தது புற தெரியல. இப்போ கால பெருமானா சொல்லாசம் எல்லாம் புறைய பார்த்தாங்க புற தெரியல, என்ன ரமதான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மகரி போட சொல்லிட்டாங்க நாளைக்கு ரமதான் இல்லை நாளைக்கு ஷாபாத் 30 சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு கிராமவாசி வர யாரை சொன்னா பாலைவனத்து வழியா ஒட்டகத்துல குறிச்சா வந்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி புற தெரிஞ்சு அப்படின்னு சொன்னாங்க. சாட்சி சொல்கிறாயா அப்படின்னா மாமா நான் லாயிலாயில ஏற்றுக்கொண்ட முஸ்லீம் அல்ல தஷது அண்ண முகமது ரசூலுல்லா ரசூல் சுல்லாசம் அல்லாடு திருத்துவத்துக்கு சாட்சி சொல்றீங்களா கால நான் மாமா ஏற்றுக்கொண்டேன் கால. அப்புறம் சொன்னாங்க சுல்லதாசன் யாபிலால் அதின் பின்னாஸ் மக்களுக்கு அறிவித்து விடுங்கள் நாளைக்கு அவர்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று அறிவித்து விடுங்கள். ரவாஹ் அபூ தாவூத் திருமதி வன்னசி இப்னு மாஜா வத்தாரே. அப்போ அவர்கள் முஸ்லிமான ஒரு நேர்மையான ஒரு மனிதர் பிறை பார்த்து என்று சாட்சி சொன்னால் அதுவே போதும் பிறை ஏற்றுக்கொள்ளலாம். மூட்டமா இருந்துச்சு நமக்கு தெரிய அப்ப மேகம் தெரியல தெளிவா இருக்கு வானம் தெளிவா இருக்குதுங்க. அப்ப வந்து ஒருத்தர் நான் மட்டும் பார்த்தேன்னு சொன்னார்னா ஒத்துக்கொள்ளக்கூடாது. பல பேர் சாட்சி வேணும். இத்தனை பேர் பொய் சொல்ல மாட்டாங்கிற அளவுக்கு பலர் சொல்றாங்க நாங்க பார்த்தோம் 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 அப்ப ஏற்றுக்கலாம். இது ஏன் பெருமான் கனிமாவை கேட்கறாங்க ஃபர்ஸ்ட்? இப்போ காபிர் சாட்சி எடுத்துக்கொள்ளக்கூடாதா? காபிர் பொய் கூட சொல்லுவாரு. அல்லா மேல பொய் சொல்லுவாரு. அல்லா இல்லை அல்லா ஒருத்தன் இல்லான்னு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இன்னொருத்தன் இல்லா இருக்கான்னு சொல்லக்கூடியவர் மனுஷன் மேலேயும் பொய் சொல்ல மாட்டாரு. அவர் சரி ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ முழுமையான மனிதர் அதில் நேர்மையான மனிதராக இருக்கணும். ஊர்லயே பொய்யன்னு பேர் எடுத்துவேன் அவன் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதில் நேர்மையான ஒரு மனிதனாக இருக்கும். சில பேர் வாய் திறந்தா முழுசு முழுசா பூசணிக்கா தான் வருது வேணுங்களா. ஒரு சில நேரங்களில் பூசணிக்காய் இல்லாமல் பாவக்காய் அதுவும் வருது. அந்த மாதிரி ஆளுக்கு சொன்னோன்னு வச்சுக்கலேன் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வேணா வேணாயா ரெண்டு பை சரி. இப்போ காஃபீர்கள் அறிவிக்கிறாங்க ரேடியோவில் என்னண்டு இன்று பிறை சில மணிக்கு கரெக்டாக துல்லியமாக சொல்கிறானே நிலாவுடைய சூரிய சந்திரனுடைய அந்த நிலைகள்லாம் இன்னைக்கு கம்ப்யூட்டர் மூலமாக பைனோகுலர் மூலமாக மிக துல்லியமாக கணக்கிட்டு இத்தனை நிமிஷம் இத்தனை வினாடின்னு சொல்கிறான். அப்போ இன்று பிறை பிறக்கும் நேரம் மாலை 3:47 சொல்லணே சூரிய சந்திரகிரகணம் சொல்லணே. சூரிய கிரகணம் காலை 7:23:04 ஆரம்பிக்குது. 8:42:03 வரைக்கும் அது நிறைவேற்றிருக்கிறது. அந்தளவுக்கு துல்லியமாக இங்கேருந்து கணிச்சு சொல்கிறாங்க சூரிய ஓட்ட சந்திர ஓட்ட கணிச்சு வச்சுருக்கிறாங்க. அப்போ அதை வச்சு பிறையை அறிவிக்கிறான். இன்று மாலை சாயந்தரம் சரியாக 5:30 முன்வானத்தில் திரை அப்படின்னு அப்போ அறிவிச்சா முதல் பிறை கணக்கிடப்படுகிறது. விஞ்ஞான ரீதியில் அவன் அறிவிச்சிட்டான்னா அது ஒத்துக்கலாமா? காற்று தானே ஆராய்ச்சி பண்ணான் அப்படின்னு சொன்னால் அந்த ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அது காற்று இந்த அடிப்படையில் அவன் ஆராய்ச்சி இல்லது அது இந்திய கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டுங்கிறது. அது மாதிரி உலக ஒவ்வொரு நாட்டிலும் கவர்மெண்ட் வச்சுருக்கான் அது விஞ்ஞானத்துறை இருக்குது. அவர்கள் நம்ம குறைக்காக வேண்டி அறிவிக்கிறது வருஷம் மாதம் மாதம் கரெக்டாக அவங்க என்னென்ன அறிவிக்கணுமோ அதை அறிவிச்சு தான் இருக்கிறாங்க. இப்போ மூமின்களுக்கு தனியாக துரோகம் செய்யணுங்கிறது அந்த எண்ணம் அவங்கள்ட்ட கிடையாது. அதனால அதை ஏற்றுக்கொள்ளலாம். விஞ்ஞான முறைப்படி அறிவிக்கப்பட்டதையும் ஏற்றுக்கொள்ளலாம். சரி அதை மட்டும் ஏற்றுக்க வேண்டியதான். அப்போ புறையன் பார்க்குறீங்க புறையை பார்த்து ஏன் வைக்கணும்? அவன் சொன்னது வச்சுக்கணும். விஞ்ஞானிகள் தவறு வந்திருக்காங்க புறையை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம். ஏற்றுக்கொள்ளனா ஏற்றுக்கொள்ளலாம். பரப்பு நாடுகள்லாம் அதையே ஏற்றுக்கிட்டு முன்கூட்டி அறிவிச்சிடுறாங்க. நம்ம இந்திய நாட்டில் அந்த காசுமார்கள்லாம் அதை ஏற்றுக்கிறது இல்லை. நம்ம இந்திய நாட்டு மக்கள்லாம் அதனால குறை தெரிஞ்சா அவன் அறிவிச்சிருக்கானு அரபு நாடு ஏற்றுக்கிறான். அரபு சவுதியெல்லாம் அதை பின்பற்றுறான். விஞ்ஞானிகள் அறிவிச்சதை கணக்கு வச்சு அதை பின்பற்றுறாங்க.
நம்ம நாட்டுல அது கண்ணால பாக்கணும் அப்படிங்கிற சூரியன் மறைவு, சூரியன் மறைவு அஸ்தமனம் 6:38 அப்படின்னு போட்டதுன்னு வச்சுங்க. இந்த 6:38 முன்பு அடிவானத்தில் இத்தனை ஸ்கொயர்ல இத்தனை டிகிரியில சந்திரன் கடந்து சென்று விட்டால் அது பகல் பிறை. அதுக்கு பின்னாடி 6:38 பின்னாடி வந்ததுதான் இரவு பிறை, அன்ற இரவு பிறையுடைய இரவாக கணக்கிடப்படும். பகல் பொறைன்னு சொல்றது இருக்கும், 5 மணிக்கே என்ன பிற போயிடும், அது நம்மளை கடந்து போயிடும். அந்த பொறை வந்து பொறையாக அடுத்த நாள் தான் பொறையாகும். கொஞ்சம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா புறை பார்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் மேலே தெரியும், பல பேர் பேசிக்க ரெண்டாவது புறை இது அப்படின்னு பேசிக்குவாங்க சில பேர். நேற்றே வந்துச்சுங்க புறை, ரெண்டாவது புறம் நேற்றே வரல, நேற்று அஸ்தமனத்துக்கு முன்பு அந்த பிறை வந்துட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். சரிவாங்க, எங்க படம் காபிருடைய சாட்சியையும் ஏற்றுக்கொள்ளலாம், இருப்பினும் இது போன்ற பிறை போன்ற விஷயங்கள்ல மூமினுடைய சாட்சி தான் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா காபிர் மூமினுக்கு சாதகமாக சில நேரங்கள்ல பாதகமாக சில நேரங்கள்ல சொல்ல வாய்ப்பு இருக்கு. முக்கியமான விஷயங்கள்ல காபிர் சாட்சி ஏற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக நோன்பு வைக்க வேணாம் அப்படின்னு ஒரு காபிரான டாக்டர் சொல்றாரு, அதை ஏற்றுக்கொள்ள முஸ்லிமான டாக்டர் சொல்லணும், மூமினா இது ஆமாங்க இது வந்து உடல் ரொம்ப உங்களுக்கு மோசமா இருக்கு, நோன்பு வச்சா கஷ்டம், நோம்பு வேணா விட்டுருங்க அப்படின்னு சொன்னா நம்ம விடலாம், மூமினா டாக்டர் சொல்லணும். நிபுண உமரது எல்லாரும் தரார் நாசோல் ஹிலாத இப்னு உமர் சொன்னாங்க, அவங்க வந்து சின்ன வயசு தான், அவங்க சொன்னாங்க மக்கள் எல்லாம் பிறையை தேடிக்கொண்டிருந்தார்கள், எங்கடா போற எங்கடா போறேன் எல்லாம் போய் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க வெட்ட வெளியில் நின்று. அக்பருத்து ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிட்டு நான் கண்ணில் பார்த்துட்டேன் பிறைய, உடனே பெருமாண்ட ஓடி வந்து யார சொல்ல பிறைய நான் கண்ணால பார்த்தேன் யார சொல்லா அப்படின்னு சொன்னேன். இப்போ சாம அவர்களும் நோன்பு நோட்டார்கள், இப்போ அமரன்னாக பிசியாமி மற்றவர்களும் நோன்பு நோக்கும்படி என்னை ஏவினார்கள். அப்போ பாலியான ஒரு பையன், 15 சின்ன பையனா, அவர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம், இது ஒரு ஒரே ஒரு நபருடைய சாட்சியும் ஏற்றுக்கொள்ளலாம் என்பது இது நமக்கு தெரிய வருகிறது. அல் ஃபஸல் சாலிசு அன் ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா காலத்து கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹஃபது மின் ஷஅபான், திருமண ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபான் மாதம் நன்கு கவனிப்பார்கள், மாலா யதஹஃபது மின் கைரிஹி, அவனால் அல்லாத மற்ற காலங்களிலே கவனிக்க மாட்டார்களே அந்த அளவு கவனிக்க மாட்டார்கள், அந்த அளவுக்கு ரமலான்ல இருந்து ரொம்ப கவனிப்பாங்க, ரமலான் அல்லாத காலங்கள் அவ்வளவு கவனிச்சது இல்லையே அந்த அளவுக்கு ரமலான்ல கவனிப்பாங்க. இது ஷாபான் மாசம், ரமலான் இல்லவே ஷாபான்ல, ஏன் ஷாபான் மாசம் அப்புறம் ஒண்ணு கரெக்டா கணக்கு வச்சுதான் ரமலான் கணக்கு வைக்க முடியும்னு, ரமலான் ஷாபான் அல்லாத மற்ற காலங்களிலும் அவ்வளவு கவனிக்க மாட்டார்கள், அந்த அளவு அதிகமாக ஷாபான்ல கவனிக்க மாட்டார் கவனிக்குவார்கள். சும்மா யசூமொழி ரூயத்தி ரமலான், பின்பு ரமலான் மாசம் பிறை கண்ணில் தெரிந்தால் நோன்பு வைப்பார்கள். பையன் ஹும்மா அலைஹி அவர்கள் மீது மேகம் நிலநிட்டிருந்தால் அர்த்த சதாசீன யோமன் 30 நாள் நோன்பை பரிபூர்ணமாக்கி கொள்ளுவார்கள். சும்மா சாம அதற்கு பின்பு நோன்பு வைப்பார்கள். இந்த 30 நாள் சாபானுக்கு 30 நாள் பரிபூர்ணமாக்கி கொள்வார்கள், அப்பதான் நோன்பு வைப்பாங்க மேகமா இருந்துச்சுன்னா. ரவா அபூதாவும் நபில் பக்தரி ரசி அல்லாஹு கால ஹரஜனால் இல்ல உம்ரத்தி, நாங்கள் உம்ராவுக்காக வேண்டி சென்றோம். அபுல் பக்தரி அவங்க சாபியில் உள்ளவங்களாம், ஃபைரோஸ் அவங்க பேரு, சாதிபுன்னு ஃபைராஸ் ஃபைரோஸ். ஹரஜனால் இல்ல உம்ரத்தி, உம்ராவுக்காக நாங்கள் சென்றோம். பலம்மா நசல்னா பி பத்ரி நஹ்லா, மக்காவுக்கு அருகில் உண்டான பத்ரு நஹ்லா இடத்தில் நாங்கள் சென்று தங்கிய பொழுது தரா ஐனன் ஹிலால், ரமலான் மாசம் வந்துருச்சு, உடனே பிறையை தேடினோம். இப்போ கால பாகுல் கோமி, இப்போ மக்கள் சிலர் கூறினார்கள் இப்போ இவனும் சலாசின் இப்போ அது 3 நாள் புறமா இருக்குப்பா, இப்போ பெருசு இருக்குது இவ்வளோ முன்னாடி அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க, பெருசா இருக்குதுன்னு. இப்போ கால பாகுல் கோம் சிலர் சொன்னாங்க ஓ இவனும் தைலத்தை நீ இல்லைப்பா 2வது நாள் போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு இப்படி ஆள் பேசிக்கிட்டாங்க. இப்போ லக்கீனா இப்னு அப்பாஸ் ரஜி அல்லாஹு அவரை சேர்ந்து சந்தித்தோம், மக்கள் இருந்தாங்க அவங்களை பார்த்தோம் போய். இப்போ கொல்லா நாங்கள் சொன்னோம் இன்னார் ஐனல் ஹிலால, நாங்கள் பிறையை பார்த்தோம். கால பாகுல் கௌமி ஹோ இப்னு சலாசின், கால பாகுல் கௌமி ஹோ இப்னு லைலத்தின், சில கூட்டத்தாரர்கள் அது 3 நாள் பிறை என்றார்கள், சில கூட்டத்தாரர்கள் 2 நாள் பிறை என்றார்கள். கால சொன்னார்கள் ஐய லைலத்தின் ரைத்து மூஹு, பிறகு எந்த நைட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டான். நான் போன செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கணக்கு ஏதோ செய்தி சொல்லியிருக்காங்க. கொல்லா லைலத்த கதாவ கதா இன்ன இன்ன நாரும் இன்ன நாரும் இந்த இரவு இந்த இரவு என்று கிழமையான கரெக்டாக சொன்னாங்க. கால சொன்னார்கள் இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தஹு லிருயதி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாசத்தை அளவை நிர்ணயித்தார்கள், லிருயதி பிறையை பார்ப்பதை கொண்டு, புற பார்த்தா நம்ப வைங்க இல்லையா விட்டுறது. ஃபஹுவ அந்த பிறையாக லில் லைலத்தி லி லைலத்தின் ரைத்து மூஹு,
எந்த பிறை எந்த இரவுக்காக நீங்கள் பார்த்தீர்களோ அந்த இரவுக்கு உள்ளதுதான் அது, அது முதல் நாளுக்கு தான் உள்ளது அல்ல. அதனால நீங்க கவலைப்பட வேணாம், நீங்க வச்சது சரிதான், நீங்க வச்சது சரிதான். திருவாயத்து நன்மு கால அகலல்னா ரமதான, நாங்க ரமதானுடைய பிறையை தேடினோம். வனகனும் ஜாத்தி இருக்கு, ஜாத்தி இருக்கு என்னும் இடத்துல இருந்தோம். பரசல்னா ரஜுலன் இலா இப்னி அப்பாஸ், இப்னு அப்பாஸ் இடத்துல ஒரு மனிதரை அனுப்பி வைத்தோம். எஸ் அலுஹு விஷயத்தை கேட்டு வருவதற்காக. இப்ப கால இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத அமத்தஹு லிருயதிஹி, அல்லாஹ் தஆலா ரமலானுடைய வக்தை நிர்ணயம் செய்திருக்கிறான். மத்த வக்தஹுன்னு அர்த்தம், நீட்டி வைத்திருக்கிறான், நிர்ணயம் செய்திருக்கிறான். லிருயதிஹி, பிறையை பார்ப்பதின் மூலம். வயின் உகமிய அழைக்கும், உங்கள் மீது மேகம் நிலநிறுத்தியிருந்தால் பக்குமிலுள் இஜ்ஜத்தை இன்னைக்கு பரிபூரணம் செய்து கொள்ளுங்க. ஷாபான் 30 நாள் ஆக்கி அதுக்கு அடுத்த நாள் நம்மளான்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. ரவாஹ் முஸ்லீம். பாபுன் அல் ஃபசூல் அவ்வல், பாபுனா நோன்பு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள். அல் ஃபசூல் அவ்வல் நாசூர் அல்லாஹ் கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸஹ்ஹரு, தஹர் செய்து கொள்ளுங்கள். ஃபைன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கத்து, நிச்சயமாக சஹரிலே பரக்கத் இருக்கிறது என்றால் சொல்லலாம். இப்போ சஹர் உணவுல பரக்கத் இருக்கு, கட்டாயமா சஹர் செய்யுங்க. சஹர் செய்யாம நைட்டே சாப்பிட்டேன் படுத்துட்டேன் அப்படின்னு செய்யக்கூடாது. எதுவும் செய்யட்டையும் எந்திரிச்சு உட்காந்து கொஞ்சம் பேச்சு மாமாவது சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு வாய் சோறா சாப்பிட்டு படுத்துடணும். சஹர்ல அவ்வளோ பரக்கத் இருக்கு. நல்லி வேணா அமுருபுன்னு ஆசது இல்லைன்னு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்லு மாபைன சியாமினா சியாமி அஹல் கிதாபி, நம்முடைய நோன்புக்கும் அகல கிதாபுகளுடைய நோன்புக்கும் வித்தியாசமாகிறது. உக்குலத்து சஹரி, சஹருடைய உணவாக இருக்கும். இப்போ அவங்க அந்த மாதிரி சஹர் உணவு சாப்பிட மாட்டாங்க, இரவு சாப்பிட்டு படுத்தாங்க அதுதான். இப்போ நமக்கு அந்த நைட்டு எந்திரிச்சு சஹருடைய சாப்பாடு சாப்பிடுங்க, நோன்பு வக்து முடிஞ்சதுக்கு முன்னாடி நாம் அந்த மாதிரி சாப்பிட்றோம். நம்முடைய அப்தியத்தை காட்டுறதுக்கும் ஒரு காரணமாகப்படும். யாரெல்லாம் எங்களாலும் தாங்க முடியாது அல்ல, நோம்புடைய துவக்கத்தில் சாப்பிட்டோம், எப்போ நோம்பு விட்டோமோ கடைசியாக ரெடியாக வாயில் வச்சு சாப்பிட்றோம் அதையும். அப்போ நோன்பு எங்களுக்கெல்லாம் வைக்க முடியாது, அவங்க நாங்கள் அப்படி அடியாரில் இருக்கோம், பலகீனமாக அடியாரில் இருக்கோம்னு காட்டுறதுக்கும் ஒரு காரணமாயிடும். வாரன் சஹல் ரசி அல்லா தலான் கால கால ரசூல்லாய் சொல்லாசன் தாயசாலும் நாசிபி ஹயரின், மக்கள் நன்மையில் நிலைத்திருப்பார்கள். மா அஜலுல் ஃபித்ர, நோன்பு திறப்பதை அவர்கள் விரைவுபடுத்தும் காலம் எல்லாம். நோன்பு திறக்கிறது சீக்கிரமாக நோன்பு திறக்கணும், அதை லேட் பண்ணக்கூடாது. சஹர கடைசி வரைக்கும் வைத்திருக்கணும், சார் 2 மணி செய்யக்கூடாது. என்ன செய்யணும், கடைசி 4:30 மணிக்கு நோம்பு முடியுதுன்னா 4:30 சஹரை பிற்படுத்தணும், நோன்பு திறக்கிறத முற்படுத்தணும். அதுதான் 6:30 நோன்பு வந்துடுது நம்ம பின்னாடி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, அதுபோல் 8:30 வரக்கூடாது. கரெக்டாக 6:30 நோன்பு திறந்து வேண்டியது அந்த டைம் வந்துச்சுன்னா. நீ நோன்பு திறந்தாலும் திறக்காட்டி என்ன வேறது, நோன்பு நோன்பு போகணும் போயிடும், அது நோன்பு இருக்காது. அது நோம்பெலாம் திறக்க மாட்டேன் நான், 10 மணிக்கு திறப்பேன், அது வரைக்கும் நோம்பு வச்சுக்கலாம் அப்படின்னா இருக்குமா அது. அது 6:30 போயிடும் அது. இங்கிருந்து முன்னோக்க ஆரம்பித்து விட்டால் மேற்கிலிருந்து இரவு வருது, பகல் சென்று விட்டால் மின்ஹாவுனா இங்கிருந்து கிழக்கிலிருந்து இரவு வருது, மேற்கின் பக்கம் சூரியன் மறைஞ்சிட்டு போயிட்டே இருக்கு, அப்ப அதோட சேர்த்து பகலும் போய்விடுகிறது. இவ்வாறு பகல் நம்மளை விட்டு போய்விட்டால் இரவு இங்கிருந்து நம்மை முன்னோக்கி வந்தால் கரபத்தி சமசு சூரியனும் மறைந்து விட்டால் பக்கத்து அஸ்தர சாயம் நோன்பு நோம்பு திறந்து விட்டார், நோம்பு திறக்கலன்னு அவர் சொன்னால் நோம்பு திறந்துட்டாரு, ஆனால் மரியாதையாக தண்ணி குடிச்சு சோறு சாப்பிட்டுக்கிட்டோம், அதான் நல்லது. ரவாஹு முஸ்லிம். என் பேர் ரவாஹுங்க, முஸ்தஃப் நலியாது முஸ்தஃப் நலி. வான் அபி ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கால நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் விசாலி ஃபி ஸௌம், பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பிலே தொடர்ந்து வைப்பதை தடுத்தார். அதாவது 3 நாள் 4 நாள் ஒரே மாதிரி ஒரு சஹரிலே 3 நோன்பு வைக்கிறது, 2 நாள் சஹர் செய்யறதுல இஃப்தார் செய்யறதில்ல, பெருமான் அப்படி வச்சாங்க சொல்லலாம் சொல்லலாம். அதே மக்கள் வைக்க வேண்டாம் என்று தடுத்தார்கள். ஃபகாரலஹு ரஜுன், ஒரு மனிதர் கேட்டார், இன்னக்க துவாசிலு யார் சொல்லலாம், யார சொல்ல நீங்க தொடர்ந்து நோன்பு வைக்கிறீங்களே, ஆலவா ஐயுக்கும் மிசிலி, என்னை போல் உங்களில் யார் இருக்க முடியும், இன்னிய அபீத்து நான் இரவில் தங்குகிறேன், இது இமுனி ரப்பி வயஸ்கி, என் ரப்பு எனக்கு உணவளிக்கிறான், என் ரப்பு எனக்கு தண்ணீர் புகட்டுகிறான். முத்தபக்கம் நலகி.